வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் வடக்கு பாகிஸ்தானின் ஹேபர் பக்துன்குவா பெருங்கானத்தில் சித்ரால் மாவட்டத்தில் மக்கள் பேசி வரும் கோவார் மொழியிலுள்ள சில தமிழ் சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கோவார் மொழியில் சுஸ்டெக் எனப்படும் ஒரு சொல் காணப்படுகிறது, SUSTEIK. சுஸ்டெக் என்ற சொல்லில் சா தா கா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அடுத்தடுத்து ஒரே எழுத்து இருமுறை வரும் பொழுது இரு எழுத்துக்களை நாம் ஒரே எழுத்தாக கருதலாம். ஆக சுஸ்டெக் என்ற சொல்லில் சா தா கா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அச்சொல்லை நாம் நேரிட்டு ஜெயித்திடுக என்றே படிக்கலாம். ஜெயித்திடுக என்றால் டு வின் என்பது பொருளாகும். ஜெயித்திடுக என்ற சொல்லிலிருந்து ஜெயம் என்ற சொல் உருவானது. ஆனால் நண்பர்களே, ஜெயித்திடுக என்ற சொல்லானது ஒரு தூய தமிழ் சொல் நண்பர்களே, அல்லது சூத்திர சொல் நண்பர்களே. ஜெயித்திடுக என்ற சொல்லில் உள்ள கா என்ற எழுத்தை நாம் காய்கொள்ட்டு வா, வாய்கொள்ட்டு கா என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி வாகை சூடுக என்றே படிக்க வேண்டும். ஜெயித்திடுக என்றால் சூடுக என்ற அர்த்தமாகும், பொருளாகும். சூடுக சுட்டிக் ஜெயித்திடுக என்ற சொற்களில் உள்ள கா என்ற எழுத்தை சூத்திரமாக காய்கொள்ட்டு வா என்ற பயன்படுத்தி அச்சொல்லை நாம் வாகை சூடுக என்றே படிக்க வேண்டும், டு வின் என்ற பொருளில். மேலும் இதே சுஸ்டக் என்ற சொல்லுக்கு சூத்திரமாக டு டிஃபீட் என்ற பொருளும் உள்ளது. சுஸ்டக் என்ற சொல்லில் உள்ள சா என்ற எழுத்தை நீக்கிவிட்டு எஞ்சியுள்ள எழுத்துக்களை நாம் முன்னும் பின்னும் படித்து பார்த்தோம் என்றால் தோக்க அடிக்க என்று படிக்கலாம். சுஸ்டக் தோ டக் தோக்க அடிக்க. மேலும் நண்பர்களே, அச்சொல்லை நாம் தட்டுக்கேடு என்று படிக்கலாம், கெடுக்க என்று படிக்கலாம். ஆக த தமிழ் வேர்ட் ஃபார் டு டிஃபீட் இஸ் தோக்க அடிக்க, தட்டு கெடுக்க, கெடுக்க. இட் இஸ் தேர் இன் கோவார் லாங்குவேஜ் அஸ் சுஸ்டக். த தமிழ் வேர்ட் ஃபார் டு வின் இஸ் வாகை சூடுக. இட் இஸ் தேர் இன் கோவார் லாங்குவேஜ் அஸ் சுஸ்டக் ஜெயித்திடுக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.